அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீகம் தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயத்தை பற்றி. இந்த ஆலயம் சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான திருமண பரிகார ஸ்தலம். இந்த ஆலயத்தின் நம்பிக்கைப்படி பல பக்தர்கள் மாங்கல்யம் கயிறை அம்மன் சன்னிதானம் முன் கட்டிய பின் தினமும் அவர்கள் கொடுக்கும் மந்திரத்தை காலையில் சொல்ல வேண்டும். பின் கல்யாணம் முடிந்ததும் இருவரும் தம்பதியராக வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் நவகிரக ஸ்தலத்தின் ஒன்றான சந்திரனின் பரிகார ஸ்தலமாகும். இந்த சிவாலயம் சென்னை தாம்பரம் அருகில் உள்ள முடிச்சூரில் அமைந்திருக்கிறது. மூலவரின் பெயர் பீமேஸ்வரர், அம்மன் பெயர் வித்யாம்பிகை. இந்த ஆலயத்தில் விஷ்ணுவுக்கு தனி சன்னதி இருப்பதால் சிவா விஷ்ணு ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் வரலாறு. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் காமேஸ்வரன் எனும் சிவன் பக்தன் ஒருவன் லிங்கத்தை கண்டுபிடித்து அதனை வழிபாடு செய்திருந்தான். அவன் விஸ்வம் என்பவரின் மகள் வாசிகையை காதல் செய்து கொண்டிருந்தான். இருவரின் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் வாசிகையின் தந்தையான விஸ்வம். இருவரும் தீவிரமாக சிவனை வழிபாடு செய்து வந்தனர். சிவபெருமான் ஒருமுறை பூசாரி வேடத்தில் விஸ்வம் முன் காட்சி கொடுத்து இருவரையும் அழைத்து வர சொன்னார். பின் சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்து அவர்கள் முன்னிலையில் காமேஸ்வரனுக்கும் வாசுகிக்கும் திருமணம் நடைபெற்றது. அதன் பின் இந்த பகுதி மணமுடிச்ச நல்லூர் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அதன் பெயர் முடிச்சூர் என மாற்றப்பட்டது. இந்த ஆலயத்தை ஒருமுறையாவது நீங்கள் சென்று அருள் பெற வேண்டுகிறோம். திருமணத்துக்கான பரிகார மந்திரமும் இந்த ஆலயத்தோட அட்ரஸையும் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போடுறோம். பார்த்து பயனடையுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.